கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் முன்னாடிலாம் எனக்கு கன்வென்ஷனல் மெத்தடாக தான் போட தெரியும். ஸோ கன்வென்ஷனல் மெத்தட் போடும்போது நம்ம ஏதாவது ஸ்டெப் மிஸ் ஆனால் கூட அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூட்டி பண்ண முடியாது. ஸோ மெயினாக நான் ஜாயின் பண்ணது ரீசனே ஷார்ட்கட்டு தான். அந்த ஷார்ட்கட்டும் ஒரு எப்படி சொல்லி தருவாங்கன்னா, ஒரு ஷார்ட்கட்டை எப்படி டிஃப்ரெண்ட் சம்முக்கு சால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்கட்டும் நம்ம மெமரி பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாதுங்க. ஸோ அது இல்லாமல் இவங்க ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. டூரிங் கிளாஸ் ஆஃப்டர் த கிளாஸ் கூட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், யூபிஎஸ்சி பொறுத்தளவு நம்ம எப்படி வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ரேஷியோஸ்னா ரொம்ப வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் நம்மளாலாம் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ எந்த இதை நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ மோர் தென் சால்விங்கை விட ஐ வாட் அ கான்ஃபிடென்ட் டு சால்வ் வாட் எவர் க்வெஸ்சன் வில் கம். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ ஃபைனலி ஐ தேங்க்ஸ் டு அறிவழகன் சார் அண்ட் பிரதர் மென்டர். தேங்க்யூ.